வணக்கம். நம்ம சமையலறை தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம சமையல் அறையில கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அஞ்சு பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை நீல வாக்குல இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கணும். பெருசா எடுக்க எடுக்க நல்லா இருக்கும். வறுத்தீங்கன்னா இதை மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ கத்திரிக்காயை வேக வச்சுக்கலாங்க. ரொம்ப குழைய வேக வைக்க கூடாது. கொதி வந்த உடனே ஒரு 2 செகண்ட்ல ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா கத்திரிக்காயில் இருக்க விதை எல்லாம் கழண்டி வந்துடும். இப்போ நம்ம அடுப்பு பத்த வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இங்கே பாருங்க, கத்திரிக்காயோட மேல் தோலோட கலர்லாம் மாறிடுச்சு. இது இன்னும் நம்ம தண்ணியிலே வேகட்டும்ட்டு வைக்க வேண்டாம், குழஞ்சி போயிடும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த தண்ணியோட சூடுலேயே கத்திரிக்காய் வெந்து போயிடும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும்ங்க. அந்த தண்ணி சூடுலேயே வேகட்டும். 10 நிமிஷம் மூடி வச்சு அந்த சுடுதண்ணியில் வெந்துருச்சுங்க கத்திரிக்காய். இங்கே பாருங்க, போதும். இப்போ தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். நம்ம இப்போ எல்லா மசாலாவையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ வறுக்க ஆரம்பிச்சிடலாங்க. மசாலாவை எல்லாம் ஒன்றா சேர்த்து பிசறியாச்சு. இப்போ வறுக்க ஆரம்பிச்சிடலாம். தவால எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த பிசறி வச்ச மசாலாவில் ஒரு கத்திரிக்காயாக பெரட்டி நம்ம தவால போட்டு வறுத்து எடுக்கலாம். இதை பாருங்க, இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு, பச்சரிசி மாவு எதுவுமே போட தேவையில்லை. சும்மா இப்படியே நம்ம பெரட்டி எடுத்தால் போதும். தீயை கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க. காரம் உப்பெல்லாம் உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி காரம் உப்பும் கூட்டி குறைச்சிக்கோங்க. கத்திரிக்காவை ரொம்ப வேக வச்சிங்கன்னா உள்ளே இருக்க விதையெல்லாம் கழண்டு வந்துடும், அப்புறம் ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் சும்மா தண்ணி கொதிக்கட்டும்ட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் இருக்கட்டும்ட்டு தட்டு போட்டு ஆஃப் மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இது அப்படியே கொஞ்சம் மீடியம் ஃபயரில் வச்சு செவுக்க வைக்கலாம். திருப்பி போட்டுடலாங்க. மீன் வறுவல் மாதிரி இருக்குங்க. கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது பாருங்க, கோல்டன் ப்ரௌனில் செவந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, ஏதாவது வெரைட்டி ரைஸ்க்கு கூட நம்ம தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மீன் வறுவல் மாதிரி நல்லாயிருக்குங்க. இது யாரும் கத்திரிக்காய் வறுவல்னு சொல்ல மாட்டாங்க, கிட்ட பார்த்தா தான் தெரியும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை இங்கே பாருங்க, கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு கொடுங்க. இந்த கத்திரிக்காய் வறுவலை நீங்கள் வெறும் சாஸ் தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.